தர்ஷிகா, அடுத்ததா நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஐஸ் ஆர்கன் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஐஸ் ஆர்கன் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐஸாலேயே வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து செதுக்கி இருப்பாங்க. சோ ஸ்வீடன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல வந்து ஃபுல்லாவே ஐஸ் வச்சு அந்த ஹோட்டல் வந்து டெக்கரேட் பண்ணிருந்தாங்க. அதுல வந்து டிம் லின்ஹார்ட் அப்படின்றவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஐஸ்லயே வந்து அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அவரே வந்து செதுக்கி இருக்காரு அழகா. அதுல இருந்து மியூசிக் வர மாதிரிலாம் அவர் வந்து செட் பண்ணிருந்திருக்காரு. ரொம்பவே அழகா இருக்கு திவ்யா, ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு இந்த ஐஸ் ஆர்கன் அப்படின்றது. சோ இதை தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 12 ராசிக்காரங்களுக்கான தினப்பலனை சொல்ல வந்திருக்காரு நம்மளோட யதார்த்த ஜோதிடர் செல்வி. பாத்திரலாமா? பாத்திரலாம். இது யோகம், நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாள் 3ஆம் தேதி 10வது மாதம் 2016 புரட்டாசி மாதம் 17ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். பயணங்கள், அனுகூலங்கள், உத்தியோகத்தில் மேன்மை, உத்தியோகத்தில் புது பொறுப்பு, உத்தியோகத்தில் கௌரவம், படைப்பாளிகளுக்கு அனுகூலங்கள், எந்த விதமான வியாபாரிகளுக்கும் புது விஷயங்கள், புது முயற்சிகள், வெற்றிகள், கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகளெல்லாம் நிவர்த்தி என்று சகல விதத்தில் வெளிவட்டாரத்தில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் குடும்ப விஷயத்தில் மிக கவனம், துணை அல்லது துணைவியாருடைய தேகாரோக்கியம், அவர்களுடன் சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தைரியம், அனுகூலங்கள், வழக்கு விஷயங்கள், சாதகங்கள், பெரிய அளவுக்கு ஒப்பந்தங்கள், புதிய முயற்சிகள், குடும்பத்திலிருந்த கெட்ட விஷயங்கள்லாம் நிறைவு பெற்று அனுகூலமான அமைப்பு, பெரிய அளவுக்கு சங்கடங்கள் இருந்த அமைப்பெல்லாம் நிவர்த்திகள். உங்களுடைய பேச்சு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் கேட்கப்படுவதுடன் கௌரவிக்கப்படக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கர்ப்பஸ்திரிகள் மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் மெதுவாக செல்லுமாறு அன்புடன் கூறுங்கள். பிள்ளைகளுடன் சாதாரண வாக்குவாதம் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும். வெளிவட்டாரத்தில், உத்தியோகத்தில் எல்லா விதமான கஷ்டத்திற்கு குடும்பத்தில் கோபதாபங்கள் கூடாது. வெளிவட்டாரத்தில் இருக்கின்ற அனைத்து விஷயங்களும் லாபமாக முடிக்கக்கூடிய அளவுக்கு வரம் பெற்றவர்கள்தான் நீங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். பெற்றோர் இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதும், அவர்களுடைய தேகாரோக்கியத்தில் சாதாரண விஷயத்திற்கூட அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பதும், உடைமைகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பதும், யாரை பற்றி புறங்கூறுவதோ டெலிஃபோனில் கூட எரிஞ்சி பேசுவதோ பெரும் சிக்கலாகிவிடும். எல்லா விஷயத்திலும் நிதானம், பொறுமை, தேகாரோக்கியத்தில் மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். ஏற்றமான அமைப்பு, உத்தியோகத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம், உத்தியோக நிமித்தமாக எந்தவித பயணங்களும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். ஏற்றத்தின் அளவும் பெரிய அளவுக்கு முயற்சிகளும் வெற்றி ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் படிப்படியாக நிவர்த்திகள் காணப்படுகிறது. நீண்ட நாள் மன கஷ்டங்கள் தீருகின்றது. உங்களுக்கும் உங்கள் நல்ல நண்பர்களுக்கும் நல்ல உறவினர்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சிலரால் தீர்த்து வைக்கப்படும். அந்யோன்யம் அதிகரிக்கப்படும். குடும்பத்தாருடன் எல்லா விதமான பயணங்கள், நண்பர்கள், உத்தியோகமத்தமான பயணங்கள் பெரிய வெற்றியை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பு, வார்த்தைகளில் உண்மையும் சந்தோஷமும் மற்றவர்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் பேசினீர்கள் என்றால் எல்லாமே அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில், தொழிலமைப்பில், வியாபாரத்தில் சிறு சிறு சங்கடங்கள் காணப்படுகிறது. அதற்கெல்லாம் மனதைரியத்தை விட்டுவிட்டீர்கள் என்றால்
பெரும் பிரச்சனையும் சங்கடமும் ஏற்படும். ஜென்ம குரு உள்ளதனால் இந்த மாதிரி பாதிப்புகள் அதிகப்படுத்தலாம். குறிப்பாக பெண்கள் உத்தியோகத்தை நினைத்து தேவையில்லாத குழப்பத்திற்கு ஆட்படுவீர்கள். எல்லாவற்றிலும் கடந்து வரக்கூடிய சாமர்த்தியம் தெய்வம் இயற்கையவே கொடுத்திருப்பதை கன்னியாராசிக்காரர்கள் உணர வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு பல விதத்தில் ஏற்றம், வார்த்தைக்கு மதிப்பு, குடும்பத்திலும் வெளி வட்டாரத்திலும் நிச்சயம் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெரிய அளவு முதலாளிகளுக்கு பெரிய அனுகூலங்கள், நிலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, வாங்குவது விற்பது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நல்ல செய்தி கிடைக்கப்பெறக்கூடிய விரைவிலே அதற்குண்டான அமைப்புகள் ஏற்படும். எனவே தைரியம் தன்னம்பிக்கையுடன் இருங்கள். எல்லா விஷயத்திலும் அனுகூலங்கள் ராஜயோக அமைப்பு உள்ளதனால் உங்களுடைய பேர் கௌரவம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். எல்லா விதமான பயணங்களும் லாபத்தையே ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள், கண்டிப்பாக தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் மிக கவனம், உடைமைகள் மிக மிக கவனம், விலை உயர்ந்த பொருள்களை பாதுகாப்பாக வைப்பது, நீங்களாகவே தவற விடுவது போன்ற விஷயங்கள் கவனமாக கொள்ளுங்கள். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். அவசியமில்லாத இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். கேளிக்கைகள், நண்பர்களுடன் விளையாட்டாக பேசுவதெல்லாம் இன்றைக்கு வேண்டாம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முடிந்த அளவு மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி, குடும்பத்தினர் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு முக்கியத்துவம், இஷ்டமான தெய்வ சன்னிதானத்தில் கொடிமரத்தில் போய் அமர்ந்து பிரார்த்திப்பது இன்றைக்கு உங்களுக்கு சகல விதத்தில் ஜெயத்தை கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள், லாபமான நாள், மனதிற்கு பிடித்த விஷயம், அசையாம் அசையா பொருள் சேர்க்கை, பணத்தட்டுப்பாடு தீர்வது, நீண்ட நாட்கள் பிரச்சனை ஒன்று தீர்வது, தேக ஆரோக்கியம் சிறப்பு பெறுவது, மருத்துவமனை மாசத்திலிருந்து வீட்டுக்கு வருவது, புதிய விஷயங்கள், புது அனுகூலங்கள், வண்டி வாகனத்தில் ஏற்றங்கள், சுபகாரியத்தின் அமைப்பு, படிப்படியாக முன்னேற்றம், எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படுகிறது. நீண்ட நாட்களாக தொந்தரவு கொடுத்தவர்கள் கூட சமாதான உடன்படிக்கை ஏற்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவதே ஆனந்தமான அமைப்பாக காணப்படுகிறது. வியாபாரத்தில் இருப்பவர்கள் புதிய முயற்சிகள் வெற்றிகள் காணப்படுகிறது. எடுத்துக்காரிய ஜெயம், தனிப்பட்ட சங்கடங்கள் நிவர்த்தி, ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயர்வது, உத்தியோகத்தில் இருந்த உங்கள் பிரச்சனைகள் தீர்வது, எதிர்பார்க்காத இடத்திலிருந்த ஆனந்தம், இடமாற்றம், பதவி உயர்வு, அரசு கௌரவம் எல்லாம் சிலருக்கு ஏற்படும். அதே சமயம் உடனிருப்பவர்கள் சொல்லுகின்றதை முழுவதுமாக நம்பி நல்லவர்களை பகைத்து கொள்ளாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள், ஜவாப் ஜாமீன் வேண்டவே வேண்டாம். பண விஷயத்தில் கவனம், உடைமைகள் விஷயத்தில் மிக மிக கவனம். கார்களில் விலை உயர்ந்த பொருள்களை வைப்பதோ டூ வீலரில் வைப்பதோ களவு போகிறதுக்கு சாத்தியக்கூறு காணப்படுகிறது. அலட்சியம், ஞாபக மறதி போன்ற விஷயங்களால் பாதிப்புகள் காணப்படுகிறது. பிறருக்காக ஜவாப் ஜாமீன் கொடுக்காதீர்கள். அவர் ரொம்ப நல்லவர், எனக்கு தெரிந்தவர் என்று வக்காலத்தெல்லாம் வாங்காதீர்கள். வழக்கு போன்ற விஷயத்தை தனிப்பட்ட முறையில் உங்கள் கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள், நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை நினைவில் வைத்து கொண்டாலே மிக நன்மை. சந்திராஷ்டம் வெளிவட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ குறைபாடு வைக்கவில்லை. அதே சமயம் தேக ஆரோக்கியத்திலும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஏற்படுவதும், உங்கள் கணவன் மனைவிக்குள்ளாக தேவையில்லாத சிலருடைய செய்கைகள் கோபத்தை மூட்டுவதும், சிலர் செய்திகள் வன்மத்தை கொள்வதும் எல்லாம் ஏற்படும். எனவே குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் பார்த்து கொண்டாலே மீன ராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரத்தில் தொழிலமைப்பில் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.
திவ்யா, இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய வியர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி பார்த்துட்டே இருந்தோம். அண்ட் வியர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து முடியவே முடியாதுன்னு நினைக்கிறேன், நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கும் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாம் தர்ஷகன், நிறைய புது புது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். அண்ட் அதுக்கு முன்னாடி வேந்தரின் இளங்கதிர் கலை செய்திகள் காத்துட்டு இருக்க மக்களோட சேர்ந்து நம்மளும் பார்த்து கிளம்பிடலாமா? கிளம்பிடலாம். அண்ட் இதே மாதிரி நாளைக்கும் நிறைய புதுசான வியர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி நாங்கள் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் தென் இஸ் திவ்யா அண்ட் தர்ஷிகா சைனிங் ஆஃப் தி என்டையர் டீம் ஆஃப் புது புது கலை. பாய். Ah, 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 ah